வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா, ரொம்ப அருமையான வெண்பொங்கல்ல ஒரு வகை இது. அதாவது நீங்க பார்க்கலாம், பெருமா கோயிலில் கொடுப்பாங்க, சிவன் கோயிலில் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் கோயிலில் கொடுப்பாங்க. அது பிரசாதம் மாதிரியும் வைக்கலாம், நம்ம வயத்தை ரொப்பறதுக்கும் வச்சுக்கலான்னு வைங்க. நம்ம தொன்னையில் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு ஐட்டமாக வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா காலை டிஃபன் ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் என்ன மெயினாக, இதுக்கு சைட் டிஷ்னு எதுவும் தேவையில்லை. ஒருவேளை சைட் டிஷ்னு வந்தேன்னா நல்ல தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிடலாம், இல்லை கோசுமல்லின்னு ஒரு காரக்குடி கோசுமல்லின்னு சொல்லுவாங்க, அதையும் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். தக்காளி சட்னியும் நல்லா இணைஞ்சு போகும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். முதல்ல 1/4 கப்பு ரைஸுங்க, பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கலைஞ்சிட்டு தண்ணியை இருத்துட்டு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிற ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையானது நெய், ரொம்ப முக்கியமான விஷயம். நெய் இருக்கணும். அப்புறம் மிளகு சீரகத்தை கொஞ்சம் ஒரு கோசை உடைக்கணும். ஆக்சுவலாக பெருமா கோயிலில் முழு மிளகு போடுவாங்க, முழு சீரகம் போடுவாங்க. ஆனால் நான் வெறும் தாளிக்கிற போது வெறும் சீரகம் தான் போடுவேன். இது வந்து மிளகும் சீரகம் உடச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யாரும் அந்த மிளகை தூக்கி தனியாக வைக்க மாட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் வந்து மெயினாக முந்திரி பருப்பு. எப்படி சக்கரை பொங்கலுக்கு சேர்கிறோமோ அதை மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயங்க, அவ்வளோதான். மேட்ரு முடிஞ்சு இப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன கரண்டி, இது வந்து கடைசியாக தாளித்து போடுறவங்க, முன்ன முதல்ல அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டு அப்புறம் கடைசியாக தாளிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நான் என்னென்னா எல்லாமே எதுக்கு தாடிக்கு ஒரு சிக்கா தலைக்கு ஒரு சிக்கான்னு மொத்தமாக அடித்து தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான் என்னோடய வேலை. ஓகேங்களா? இப்போ இதில் முந்திரி பருப்பு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த சீரகத்தூள் இருக்குல்ல, கொஞ்சமாக போட்டுக்குங்க, ரொம்ப காரமாக இருப்போது. இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த அரிசியை கொட்டிடலாம். கழுவி கலைஞ்சு இதுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. பெருங்காயப்பொடி அதையும் போட்டிங்களா? இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, 3/4 அளவுக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது இது மேலே மேற்கொண்டு 2 டீ கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. 4-6 விசில் வர வரைக்கும் இருக்கணுங்க, நல்லா குழைய வேகும், அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துட்ருக்கலாம். தேவையான விசில் வந்துருச்சுங்க, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆற விட்டானா திறந்து பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சுங்க, எப்படின்னு பார்க்கலாம். வேறு இந்த மாதிரி கரண்டியில் மசியும் நல்லா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயங்கர கெட்டியாயிருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள்,
சுவையான வெண்பொங்கல் ரெடி. இதை நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கெட்டி சட்னியோடு சாப்பிட்லாம், தக்காளி சட்னியோடு சாப்பிட்லாம், கோசுமல்லி காரைக்குடி கோசுமல்லியோடு சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இந்த வெண்பொங்கல் எப்போதுமே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டித்தன்மை வந்துடும், தானாகவே வந்துடும். கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போய் அது அவங்க நெய்வேத்தியம் கிவியத்தெல்லாம் எல்லாம் பண்ணி முடித்து நம்ம போகும்போது அந்த கெட்டித்தன்மையோடு அவங்க வச்சு கொடுக்கும்போது திக்காக இருக்கும். அதுதான் வந்து இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. மீண்டும் இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். டில் தான் விடைபெறுவது மனோபாலா. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். முக்கியமாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.